இது ரெண்டு நாலு மூவு ரெண்டு ஆறு நாலு ரெண்டு எட்டு ஐ ரெண்டு பத்து ஆறு ரெண்டு பன்னெண்டு கவிதா நான் ஆப்பிள் சாப்பிட்டுட்டே படி நாளைக்கு என்ன எக்ஸாம்மா மேக்ஸா ஆமாம்மா சரி சரி படி படி இந்த பரிசையில் ஃபுல் மார்க் எடுக்கணும் சரியா சரிம்மா ம் சரி சரி நீ படிமா படி ஏழு ரெண்டு பதினாலு எட்டு ரெண்டு பதினாறு ஆ அனிதா மெதுவா உட்கார் மக்களே ஆ ஆ அப்படிதான் நீ நல்லா ரெஸ்ட் எடுக்கணும் சரியா மக்களே சரியா அத்தை அனி என்னோட ஃப்ரெண்டோட மகாக கல்யாணம் பார்த்துடுங்க பாத்திடுங்க அவனால ஒரு மாசம் அங்க இருக்க கூப்பிட்டா அனால நான் பொங்கல் முடிஞ்சு தான் ஊருக்கு வருவேன் சேகர் கூப்பிட்டேன்னா அவனுக்கு வேலை இருக்குன்னு சொன்னான் அதனால அவன் வர முடியல அவன் இங்க தான் இருப்பான் நீ சரியா சரி அன்னி மர்மமே எவ்வளவு நாள் நாlang தங்கலாம் நான் பொங்கல் முடிஞ்சு உடனே வந்துடுவேன் சரி சரி நீங்க பார்த்து போங்க சரி அண்ணி பார்த்து போறேன் சேகர்மா நீ ஆஃபீஸ்க்கு நாளைக்கு போகணும்ல நம்ம வீட்டில் தான் லேப்டாப் துணி எல்லாம் கிடக்கு நீ இங்கே எடுத்துட்டு வந்துரு சரிம்மா நீங்க பார்த்து போங்க அனிதாம்மா அத்தை போயிட்டு வரேன்னு நீ உடம்ப பார்த்துக்க சரி அத்தை பார்த்து போங்க மர்மனே நீங்க உங்க லேப்டாப் துணி எல்லாம் எடுத்துட்டுங்க வாங்கம்மா சரி மாமா அனிதா அம்மாவை பஸ் ஸ்டாண்ட்ல இறக்கி விட்டுட்டு எல்லாம் எடுத்துட்டு வாரேன் சரிங்க அனிதா அப்ப ஜூலிலாம் வரும்போது அத்தங்க தான் இருப்பாங்களோ ஆமா ஐ ஜாலி அம்மா எப்பமா ஜூலி மாமா எல்லாரும் வராங்க கிறிஸ்மஸ் முடிஞ்சி அடுத்த நாள் வராங்க ஐ ஜாலி சிங்கப்பூர் சாக்லேட் கிடைக்கும் அம்மா நம்ம ஊர்ல இப்ப புதுசா மாமாக்கு வீடு கட்டிட்டு இருக்காங்களா அதுக்கு பால் வைக்கிறது வரைக்கும் ஜூலி எல்லாரும் நம்ம வீட்ல தான் இருப்பாங்களோ ஆமா அனிதா சரி சரி நாளைக்கு மௌலிக்கு பரிச்சை இருக்குல்ல

உனக்கு நாளைக்கு பரீட்சை இருக்குடா ஆ ஒழுங்கா போய் புக் எடுத்து படி போ ம் சிப்ஸ் அவ மாதிரி நல்லா தான் இருக்கு இது எந்த கம்பெனி ம் நல்லா தான் இருக்கு தாங்க என்னது யான் சிப்ஸ் அம்மாக்கு ஒன்னே ஒண்ணு தா மாக்லே தர மாட்டேன் தாங்க எனக்கு வேணும் ஒண்ணே ஒன்னு தான் கேக்கேன் தாயா அப்ப கரெக்ட்டா ஒண்ணே ஒண்ணு தான் தருவேன் அதுக்கு அப்புறம் என்கிட்ட கேட்க கூடாது சரி ஒன்னு தா நாங்க என்ன மௌலி ஒண்ணே ஒண்ணு தாரா சரி இருக்கட்டும் நீ ஏ எனக்கு வேண்டாம் நாங்க அப்ப கொஞ்சம் எடுத்துட்டு தாங்க நல்ல பிள்ளை அப்ப கொஞ்சம் எடுத்துட்டு தாரேன் படிக்க போறே ஃபர்ஸ்ட் क्वेश्चन ஹவ் many செகண்ட்ஸ் இன்னே மெனே ஹவ் many இது இப்படி கட்டி கட்டி படிக்கா நான் தூங்க மாட்டாம்மா அங்க போ மௌலி நான் எப்பவும் அங்க தான் படிப்பேன் எம்மா என்ன ஆச்சு அனிதா இவள பாருங்க தூงுடாம கட்டி கட்டி படிச்சிட்டு இருக்கா அம்மா அங்க பெரிய பெட்ரூம்ல உட்கார்ந்து படிக்க சொல்லுங்க மக்களே அக்கா கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் நீ அங்க பெரிய பெட்ரூம்ல போய் உட்கார்ந்து படி போ என் சிப்ஸ் திருப்பி தாங்க நான் நாளைக்கு உனக்கு வாங்கி தாரேன் நீ அங்க போய் உட்கார்ந்து படி போ சரி அனிதா நீ தூங்கு சரிமா What is house? It's brick and stone and wood. That's hard. Some window. நான் எதுக்கு இங்கிலீஷ் எடுத்து படிச்சிட்டு இருக்கேன் இங்கிலீஷ் எக்ஸாம் நேத்தே முடிஞ்சிட்டல்ல நாளைக்கு என்ன எக்ஸாம் சரி கவிதா வை எம்மா எனக்கு மேக்ஸ்ல ஒரு டவுட் எனக்கு இந்த சம் சொல்லி தாங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாது நீ என்கிட்ட வந்து கேக்க சொல்லி தாங்க தெரியாதுக்கு எனக்கு ஒண்ணா அனிதா எனக்கு மேக்ஸ் சொல்லி தா எனக்கு எல்லாமே மறந்து போயிட்டு மௌலி அம்மா என்ன போய் சொல்லியா இப்படி போய் சொல்லாத நிஜமா எனக்கு மறந்துட்ட மவுலி நீ உங்க டியூஷன் அக்கட்ட போய் கேளு டியூஷன் அக்கட்ட கேக்க போனா டியூஷன் அக்கா டெஸ்ட் வைப்பாங்க அப்போ அங்க இரு யா எல்லாரும் இப்படி பண்றீங்க வாங்கம்மா எல்லா துணியலாம் எடுத்துட்டு வந்துட்டீங்களா ஆமா அத்த சரிமா நீங்க பைய தாங்க நான் உள்ள கொண்டு வைக்கேன் இருக்கட்டும் அத்த நான் தூக்கிட்டு வாரேன் சும்மா தாங்கம்மா நான் உள்ள கொண்டு வச்சிடறேன் தாங்க இப்படி சும்மா அழுதுட்டு இருக்காத சொன்னா கேலி டியூஷனுக்கு போ என்னாச்சி மௌலி எதுக்கு அழுதுட்டு இருக்கா என்னங்க நீங்க லேப்டாப் துணியில எடுத்துட்டு வந்துட்டீங்களா ஆமா நீதா கொண்டு வந்துட்டே மௌலி எதுக்கு அழுறா அவளுக்கு மேக்ஸ்ல டவுட் இருக்கா டியூஷன் போன்னு சொன்னா போக மாட்டேகா ஓ மேக்ஸ்ல டவுட்டா என்ன டவுட் காமி இதுதான் டவுட்

சரி மௌலி நீ நாளைக்கு நல்ல எக்ஸாம் பண்ணணும் சரியா எல்லாரும் எக்ஸாம்க்கு படிச்சுட்டு வந்துட்டீங்களா ஆமா டீச்சர் டீச்சர் சதீஷ் என்ன சொல்லு கவின் உங்களை கூப்பிட்டதாம் கவின் என்னமா சொல்லு டீச்சர் சாரி கேட்டிட்டு வந்திருக்கீங்க உங்களுக்கு இன்னைக்கு பிறந்த நாளா ஓ அதுவா இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் இல்ல கல்யாண நாள் அதான் சாரி கட்டிட்டு வந்திருக்கேன் ரொம்ப தேங்க்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் மே இன் டீச்சர் எஸ் இன் பிரின்சிபல் டீச்சர் சொன்னாங்க இப்ப பெல் அடிபாங்களா எல்லா பிள்ளைகளையும் எக்ஸாம் ஹாலுக்குள்ள அனுப்பி விட்டுறணுமா ஆ ஓகேமா ஸ்டூடண்ட்ஸ் இப்ப பெல் அடிச்சதும் அவரவர் எக்ஸாம் ஹாலுக்குள்ள போயிரணும் சரியா சரி டீச்சர் கவிதா நம்மளுக்கு இன்னைக்கு ஹாலுக்கு நம்ம கிளாஸ் டீச்சரே வந்தா அழகா இருக்கும்ல ஆமா ரொம்ப சூப்பரா இருக்கும் சதீஷ் படிச்சிட்டியா கொஞ்சம் ஆ கொஞ்சமா சதீஷ் எனக்கு தெரியலனா நீ எனக்கு சொல்லிதா நான் உனக்கு தெரியலனா நான் சொல்லிதாரே சரியா வேண்டாம் வேண்டாமா யாம்ளா நீ என்ன யாமா தீர்வா எனக்கு நீ உனக்கு சொல்லி தரேன்டா

கவிதா நம்ம நினைச்ச மாதிரி நம்ம டீச்சரே தான் வந்திருக்காங்க ஆமா சூப்பர் क्वेश्चन பேப்பர் எல்லாரும் வாங்கிட்டீங்களா ஆமா டீச்சர் ஓகே அப்ப எல்லாரும் எழுத ஸ்டார்ட் பண்ணிருங்க என்ன 2 மணி நேரம் தான் இருக்கு டீச்சர் டீச்சர் ஆ சொல்லுங்க சார் நீங்க யாரு நாங்க பறக்கும் படையில வந்திருக்கோம் பறக்கும் படையா சார் வாங்க சார் வாங்க உட்காருங்க இருக்கட்டும் டீச்சர் நாங்க இங்க பக்கத்து ஸ்கூல்ல வந்தோம் அதான் அந்த ஸ்கூல்லயே வந்துட்டு பாக்க வந்திருக்கோம் ஸ்டூடண்ட்ஸ்லாம் எக்ஸாம் எழுதிட்டு இருக்கங்களா எக்ஸாம் ஹால்ல எங்க இருக்கு நேரா போனி எக்ஸாம் ஹால் தான் சார் நான் உங்களுக்கு காமிச்சு தாரேன் வாங்க தினேஷ் தினேஷ் சொல்லுங்க டீச்சர் நம்ம ஸ்கூலுக்கு பறக்கும் படையில இருந்து வந்திருக்காங்க எல்லா டீச்சர்ட்டும் போய் சொல்லிருங்க பிள்ளைல அமைதியா இருக்கணும் யாரும் பார்த்து எழுத கூடாதுன்னு ஓடி போய் சொல்லுமா சரி டீச்சர் டீச்சர் பறக்கும் படியிலேருந்து வந்திருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்கோங்க அப்படியா ஓகே தம்பி ஸ்டூடெண்ட்ஸ் பறக்கும் படியிலேருந்து வந்திருக்காங்க யாரும் பார்த்து எழுதி எக்ஸாம் எழுத முடியாது அதுக்கப்புறம் அடுத்த வருஷம்தான் எழுத முடியும் அதனால் யாரும் பார்த்து ஒழுங்கா எழுதுங்க சரி டீச்சர் ஆ மேடம் வாங்க சார் வாங்க இது எந்த ஸ்டாண்டர்ட் சாரி டாங் ஆ சிஸ்டர் மேடம் ஓ சிஸ்டர் ஸ்டாண்டர்டா இப்போ செக் பண்ணுவாங்க ஒழுங்கா பார்த்தேல் எழுதுங்க ஆ போலீஸ் சார் அந்த ரெண்டாவது அந்த பையன் ஏதோ பார்த்து மாதிரி இருக்கு என்னன்னு பாருங்க கம்பி ஆ நீ